உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. ஸ்ரீரெடி சத்யசாய் பிலிம்ஸ் பி நாகராஜா பெருமையுடன் வழங்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வசந்த மாளிகை. இசை கே வி மகாதேவன், இயக்கம் கே எஸ் பிரகாஷ் ராவ். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? ஸ்டேஷன்லயே ரெண்டு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அடிதடி. இவங்க பிரச்சனை சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ட்ரெயின் புறப்பட்டுச்சு. புறப்பட்ட உடனே தான் பார்த்தா இந்த ரெண்டு பேருமே ட்ரெயினில் ஏறல. எல்லா காலத்திலையும் ஏறிட்டாங்க. ஆனால் யார் கையிலையும் காசு இல்லை. பூனா போய் சேர்ற வரைக்கும் எல்லாரும் சாப்பிடணும்ல, என்ன பண்ணுறது? அங்கேருந்து எல்லாத்தையும் என்ன ஸ்டேஷன் போய் கேட்டு பார்த்தார், உங்ககிட்ட இருக்க காசை கொடுங்க, பூனா போய் நம்ம இறங்கினோடனே எப்படி இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து சேருவாங்க, அவங்கக்கிட்ட காசெல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், நீ இருக்கிற காசெல்லாம் கொடுங்கன்னு யார் கையிலையும் பெருசாக காசு தேரல. அப்போ காசை கொடுத்து உதவினது டிஏ முதலன் தான். அவங்க கையில் ஒரு 90 ரூபா இருந்தது, அதை எடுத்து கொடுத்தாங்க. ஒரு வழியாக இந்த ட்ரெயின் ஜேர்னியில் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. பூனா போய் சேர்ந்தாங்க. பூனா போய் சேர்ந்ததுக்கப்புறமா பிரச்சனை தீர்ந்துதானா? இல்லை, இவங்க யாரும் வரல. அடுத்து இன்னும் 2 நாள் ஓட்டணும், என்ன பண்ணுறது? இப்போ திரும்பவும் டிஏ மருத்துவ போய் பார்த்தார், அம்மா இவன் கழுத்தில் காதிலெல்லாம் போட்டிருக்கல, அதெல்லாம் கட்டி கொடு, இங்கே அடகு வச்சுட்டு தான் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். ஒரு 2 நாள் போனவுடனே எப்படியும் அவங்க வந்து சேர்ந்துருவாங்க. அப்போ இந்த நகையும் உனக்கு நான் திருப்பி தரேன், எனக்கு 90 ரூபா கொடுத்துடல ட்ரெயினில், அதையும் உனக்கு திருப்பி தரேன். இந்த அம்மா ஒரு மாதிரி பார்த்துனே இருக்குது. இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்எஸ்எஸ் அப்படி தங்கிட்டேருந்து நகையும் பணத்தையும் வாங்கினாலும் மற்றவங்களுக்கு உதவுறதுக்காக முயற்சி பண்ணுறாருல, அந்த குணம் வந்து டிஏ மருத்து கொஞ்சம் பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். என்எஸ்எஸ்னுக்கு அந்த ட்ரெயின் ஜேர்னிலேருந்தே டிஏ மருத்து மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த பெண் நடிகர்கள் தங்கியிருக்காங்கல்ல, அங்கே இந்த ஆண் நடிகர்கள் போகவே முடியாது, அந்தளவு கட்டுப்பாடு இருக்கும். யாராக போனால் டேரக்டர் தயாரிப்பாளெலாம் அப்படி காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போடுவாங்க. ஆனால் அதை பற்றிலாம் கவலையே படாமல் டிஎம் ஒரு இடத்துக்கு இவர் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தார். மெல்ல மெல்ல இவருடைய காதல் வந்து இந்த டேரக்டரான ராஜேஷ் சாண்டோவுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் அவர் கூப்பிட்டார், என்ன பண்ணுற நீ, சேங்காலானா மதுரூருக்கு போகிற, நான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன், என்ன மனசில் நினச்சிட்ருக்கேன், இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணலாம் நினச்சிட்டு. அவர் உடனே அவர் என்ன சொல்லியிருக்கார் பார், அப்படியா அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் காப்பாற்றுவியா? காப்பாற்றுவேன்னா சொல்லு, நானே உனக்கு அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், நிச்சயமாக காப்பாற்றுவேன் இருக்கார். உடனடியாக 2 மாலையை வாங்கினார் சொல்லி இந்த வசந்த சேனா படப்பிடிப்பு நடுவிலேயே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இணைப்பறியாத ஜோடிகளாக தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் தொடர்ந்தவங்க தான் டிஎம் வரும் என்எஸ் கிருஷ்ணன். என்எஸ் கிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய கொடையாளி, எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குற வள்ளலாக தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தவர் நான் சொன்னேன் இல்லையா, அப்படி அவர் இருந்தார்னா அதுக்கு முக்கியமான காரணம் டிஏ முதல். வீட்டில் பொண்டாட்டி இது மாதிரி துட்டெல்லாம் கொடுக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தால் யாரால் வந்து அந்த மாதிரி ஒரு வள்ளலாக இருக்க முடியும், யாரால் மற்றவங்க உதவி செய்ய முடியும், எந்த உதவி யாருக்கு செய்தாலும் பொண்டாட்டி திட்டுவாங்கன்ற பயம் இருக்காதா, அப்படி இருக்கும்போது உதவியே செய்ய முடியாது. ஆனால் டிஏ முதலத்தை பொறுத்த வரைக்கும் இவர் செய்கிற உதவிகளுக்கெல்லாம் துணையாக நின்றவங்க தான் அவங்க. அதனால் என்எஸ் கிருஷ்ணன் என்னென்ன தான தர்மங்கள்லாம் பண்ணாரோ அதில் 50% டிஏ மதுரத்துக்கும் பங்குண்டு. உதவி செய்கிறதுனா என்எஸ் கிருஷ்ணனை தேடி வந்து எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நீங்கள் தான் நடத்தி வைக்கணும், அது காசு செலவிக்கணும் அப்படின்னு கேட்டவங்க, இல்லை எங்கள் அப்பா அம்மா உடம்பு சரியில்லை நீங்கள் பணம் கொடுக்கணும், இது மாதிரி கேட்டவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது மட்டும் இல்லை, யாருக்காவது பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சால் போதும் அவங்கக்கிட்டேருந்து தகவல் வரலன்னா கூட இவரே ஓடோடி போய் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவர் தான் என்எஸ் கிருஷ்ணன். அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு அருமையான இன்சிடென்ட் இருக்குது. இப்போல்லாம் முறையான தயாரிப்பாளர் ஒரு 100 படம் எடுக்கிறாங்கன்னா சினிமா படம் எடுக்கணுன்ற ஆசையில் வந்து படம் எடுக்கிறவங்க 100 பேர் இன்றைக்கும் இருக்காங்க. அது மாதிரி அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் ராசிபுரத்தை சேர்ந்தவர், துணி வியாபாரி, அவருக்கு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை வந்தது. முள்ள 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 கையில் இருந்த காசெல்லாம் சேர்த்து மற்றவங்கெல்லாம் கடன் வாங்கி 1 லட்ச ரூபா செலவில் பக்த நாமதேவர் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தார். படத்தை எடுத்து அந்த படத்தை வெளியிடுறதுக்கு தியேட்டர் கேட்டடைந்தார். இப்போ உள்ள மாதிரி தான் படத்தை எடுக்கிறது சொல்ல போனால் வெளியிடுறது கஷ்டன்றது அன்றைக்கும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தியேட்டர் அவ்வளோ லேசில் கிடைக்கல. இறுதியாக பாரகன் தியேட்டரில் ஒரு வழியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். அந்த படத்தில் யாரும் தெரிஞ்ச நட்சத்திரங்கள் இல்லை அப்படின்றதுனால படம் அட்டர் ஃப்ளாப். தியேட்டருக்குள்ளே ஜனங்களே இல்லை, வந்தவங்களும் அந்த படத்தை பார்க்கல, இப்படி குறுக்க நடுக்க போகிறாங்க, படத்தை யாரும் பார்க்குறதா தெரியல. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த தயாரிப்பாளர் இருக்கார்ல, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. ஒரு திரைப்படம் எடுத்து அந்த படம் ஓடலை அப்படின்றதுனால அந்த தயாரிப்பாளருக்கு பைத்தியம் பிடிச்சது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிச்சயமாக அந்த தயாரிப்பாளருக்கு நாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணார் என்எஸ் கிருஷ்ணன். அந்த படத்தை போய் பாரகன் தியேட்டரில் பார்த்தார். படத்தை பார்த்தோன்னே
இதில் கொஞ்சம் கொஞ்சம் சீன்லாம் வெட்டிட்டு நல்ல காமெடி சீனை சேர்த்தோம்னா நிச்சயமாக அந்த படம் ஓரளவுக்கு ஓடும் அப்படின்னு அதுக்கு தோணுச்சு. உடனே அந்த தயாரிப்பாளரை பார்த்து, நான் நடிக்கிறேங்க, நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா, இல்லை உங்கள் சொந்தக்காரங்களை பார்த்து ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா நான் இந்த படத்தில் நடித்து இந்த படத்தை காப்பாற்றுறேன்லாம் என்ன சொல்லலை. வீட்டுக்கு வந்தார், தன்னுடைய நண்பரான டிஎஸ் துர்ராஜை கூப்பிட்டாரு. ரெண்டு பேரும் அதில் என்னென்ன சீன்லாம் சேர்க்கலான்னு பேசினாங்க. அப்போ ராஜா சந்திரசேகர் அப்படின்ற ஒரு பிரபலமான இயக்குனர், அவரை ஒப்பந்தம் பண்ணாங்க. இவங்களே மூணு நாள் காமெடி சீனை ஷூட் பண்ணாங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த காட்சி சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அது பூரா ஷூட் பண்ணாங்க. திரும்ப அந்த படத்தில் சேர்த்தாங்க. சேர்த்து முடித்த உடனே என்எஸ் கிருஷ்ணன் துர்ராஜ் நடிக்கின்ற ஹாஸ்ய காட்சிகளுடன் மீண்டும் பக்தநாம தேவர் அப்படின்னு பழனியில் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஷோ கொஞ்சம் கூட்டம் ஆரம்பிச்சிது, ரெண்டாவது ஷோக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சு, மூணாவது ஷோலேருந்து கூட்டம் பிச்சுட்டு வர ஆரம்பிச்சது. பெரிய வெற்றி படம் இது. மெல்ல 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 அந்த பக்தநாமதேவர் படத்தை எடுத்தார்ல அந்த தயாரிப்பாளருக்கு தெரிய வந்தது. மெல்ல அவருடைய பைத்தியமும் தெளிஞ்சது. ஒரு 15 நாள் கழித்து ஒரு 10,000 ரூபாய்க்கு அப்படியே வெள்ளி நாணயங்களோட என்எஸ் கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்தவர் அப்படியே அவருடைய காலடியில் அந்த வெள்ளி நாணயத்தை கொட்டினார். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும், மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போ, நீ இந்த பணம் கொடுப்ப அப்படின்ட்டு அவனுக்கு நான் வந்து அதை பண்ணேன். ஒரு தயாரிப்பாளர் படத்தை எடுத்துகிட்டு கஷ்டப்படுற அப்படின்னு ஒன்று என் மனசு தாங்கலை, அதுக்காக தான் பண்ணேன். நீ நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு போதும், பணம்லாம் வேணான்ட்டார் என்எஸ் கிருஷ்ணன். ஆனாலும் அவர் ஒரு கைத்தறி வியாபாரி இல்லையா, அதனால் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தினத்தன்னைக்கு ஒரு பெரிய சரிகை வச்ச வேஷ்டியை வந்து என்எஸ் கிருஷ்ணனுக்காக நெய்து ஸ்பெஷலாக இவருக்கும் டிஎஸ் துர்ராஜுக்கும் கொடுப்பாராம் அந்த ப்ரொடியூசர். தயாரிப்பாளர்களுக்கு என்எஸ் கிருஷ்ணன் உதவின விதத்தில் இன்னொரு இன்சிடெண்ட் இருக்குது. பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருந்தார் ஒரு தயாரிப்பாளர், படத்தை ரிலீஸ் பண்ணார் அட்டர் ஃப்ளாப். இந்த பக்தநாமதேவருக்கு என்எஸ் கிருஷ்ணன் போய் அந்த தயாரிப்பாளர் ஹெல்ப் பண்ணார் இல்லையா, இந்த முறை ஒரு சின்ன மாறுதல், அந்த தயாரிப்பாளர் என்எஸ் கிருஷ்ணனை தேடி வந்தார். ஏன்னா பக்தநாமதேவர் படத்தில் இவருடைய காமெடி சீன் சேர்த்து அந்த படம் பெரிய வெற்றி பெற்றது அப்படின்னு அவருக்கு தெரியும் இல்லையா, அதனால் இந்த படத்தையும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு என்எஸ் கிருஷ்ணன் வந்து கேட்டார். என்எஸ் கிருஷ்ணன் படத்தை பார்த்துட்டு இந்த படத்துலேயும் சில காமெடி காட்சிகள்லாம் சேர்க்கலாம்னு முடிவு பண்ணார். காமெடி காட்சிகள்லாம் ஷூட் பண்ணாங்க, சேர்த்தாங்க படத்தில். இதுக்கு நான் வந்து நடிக்கிறதுக்கு வந்து அந்த தயாரிப்பாளருக்கு பணமும் கொடுத்துருந்தார். இப்போ அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் படத்தை போட்டு பார்த்தார் என்எஸ் கிருஷ்ணன். போட்டு பார்த்தோன்னே அவருடைய முகம் தொங்கிடுச்சு. டிஎம்ஆரும் என்எஸ் கிருஷ்ணன் முகத்தை பார்க்குறாங்க, என்ன இப்படி ஒரு முகம் வாடி இருக்க, எதனாலே அவங்களுக்கு புரியல. வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மதுரத்தை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு போனே அந்த பீரோவை தர, இந்த பீரோ உள்ள செக்கெல்லாம் இருக்குல்ல அது எடுந்தார். இந்த பீரோவில் இருக்க செக்கெல்லாம் அந்த அம்மா கொண்டு வந்தாங்க. அந்த செக்கில் இந்த பிரம்மரிஷி விஸ்வாமித்திர படத்தை நடிக்கிறதுக்காக அந்த ப்ரொடியூசர் கொடுத்த செக்கு இருந்தது. அந்த ப்ரொடியூசர் வர சொன்னார், நான் வந்து இந்த படத்தை தேத்திடலாம் அப்படின்ற நினைப்பில் தான் நடித்தேன், ஆனால் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த படம் ஓடாதுன்னு எனக்கு தோணுது, அதனால் உங்கள்கிட்ட நான் காசு வாங்கினா அது தர்மமாக இருக்காது, நீங்கள் இந்த செக்கை வச்சுக்கோங்க, இந்த ஷூட் பண்ணதுக்கான செலவு இருக்குல்ல அது எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு இருக்கேன். அதாவது ஒரு படத்தை ஓட வச்சார், இன்னொரு படம் ஓடாதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு நம்ம பணம் வாங்கக்கூடாது, ரெண்டு நாள் உழைப்பை பற்றி கூட கவலைப்படாமல் திருப்பி கொடுக்குற ஒரு பெருந்தன்மையான குணம் அவருக்கு இருந்தது. ஜெமினி அதிபர் எஸ்எஸ் வாசன், மாடர்ன் தியேட்டர் சிஆர் சுந்தரம் இவங்க கிட்ட எல்லாம் கூட என்எஸ் கிருஷ்ணன் சண்டை போட்டிருக்காரு இல்லையா? சண்டை போட்டிருக்காரு, ஆனால் நியாயத்துக்காக போடப்பட்ட சண்டை அது. அதனால தான் அவங்களுடைய உறவு அது பாதிக்கலை. மாடர்ன் தியேட்டர்ஸில் என்எஸ் கிருஷ்ணன் நடித்த முதல் திரைப்படம்னா அது மாணிக்க வாசகர் அப்படின்ற திரைப்படம் தான். டிஆர் சுந்தரத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து ஒரு டெரர். மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்து அவர் அப்படின்னு நின்றார்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அவர். இந்த மாணிக்க வாசகர் படத்தில் அவங்க வச்சிருந்த சீன் இருக்குல்ல என்எஸ் கிருஷ்ணனுக்கு, அந்த சீன் எதுவும் திருப்தியாக இல்லை. அதனால் அவர் சொன்னார், இந்த சீன்லாம் நல்லா இல்லை, இந்த சீனில் நடித்தா நிச்சயமாக அது படத்துக்கும் உதவாது எனக்கும் உதவாது, அதனால் எங்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைங்க, நானும் டிஎம் அவரும் சேர்ந்து புதுசாக இதுக்கு வந்து நடித்து கொடுக்குறோம், உங்களுக்கு அந்த சீன் பிடிச்சிருந்தா படத்தில் வச்சுக்கோங்க, இல்லையா அந்த சீன்லாம் வெட்டிடுங்க, அந்த ஷூட்டிங்க்கு என்ன செலவோ அதை நான் தரேன் அப்படின்னு இருக்காரு டிஆர் சுந்தரத்துக்கிட்ட. டிஆர் சுந்தரம் இந்த பேச்சு அவ்வளோவா ரசிக்கலை, ஆனாலும் சரி என்ன தான் பண்ணுறாரு இவர் பார்ப்போம் அப்படின்ட்டு சரி எடு அப்படின்ட்டார். இப்போ அன்றைக்கி நைட்டு பூரா உட்காந்து மறுநாள் என்ன எடுக்கலான்றதுக்கு யோசிச்சு 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 எழுதி ரெண்டு நாள் ஷூட்டிங் நடத்திருக்காரு என்எஸ் கிருஷ்ணன். எடிட் பண்ணி போட்டு பார்த்தாரு டிஆர் சுந்தரம். படத்தோடு அவ்வளோ கனை கச்சிதமாக புரிஞ்சிருது. அப்புறம் என்எஸ் கிருஷ்ணனை கூப்பிட்டவர், இனிமேல் மாடர்ன் தியேட்டர்ஸ்லையும் நடிக்கும்போது ஒன் சீன் எல்லாத்தையும் நீயே ஷூட் பண்ணிக்கோ, டேரக்டர்ஸ் யாரும் ஒன்று குறுக்கிட மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு முழு சுதந்திரத்தை மாடர்ன் தியேட்டர்ஸில் கொடுத்தார் அவர். அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் ஏறக்குறைய ஜெமினிலையும் நடந்தது அவருக்கு. ஜெமினியில் மங்கம்மா சபதம் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தார் அவர், அந்த படத்துக்கு ஆச்சாரியா அப்படின்னு டேரக்டர். ஜெமினியை பொறுத்த வரைக்கும் பெரிய திரைக்கதை இலாக்கா அப்படின்னு ஒன்று உண்டுங்க,
அவங்க ஏறிட்டாங்கன்னா அதான் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் யாரும் அதில் ஒரு லைனை கூட மாற்ற முடியாது. இவர் தன்னுடைய சீன்லாம் கேட்குறாரு, இவருக்கு எப்படி மாணிக்க அவசர படத்தில் இருந்ததோ அதே மாதிரி. இதுலேயும் திருப்தி இல்லை. அதனால் ஜெமினி வாசன்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த சீன்லாம் அவ்வளோவா எனக்கு திருப்தியாக இல்லை, எனக்கு கொஞ்சம் நீங்கள் சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் இந்த சீன்லாம் மாற்றி அமைச்சு படத்துக்கும் பேர் வர மாதிரி பண்ணுறேன், என் பேரையும் கொஞ்சம் நான் காப்பாற்றிக்குவேன் அப்படின்னு இருக்கார். அப்போ எஸ்எஸ் வாசன் சொல்லியிருக்காரு, ஜெமினியை பற்றி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இங்கே ஒரு டைரக்டர் அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவருடைய பேலையில் நாங்கள் தலையிட மாட்டோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆச்சாரியா தான் டைரக்டர், அவர் முடிவு பண்ணுறதானே தவிர நாங்கள் மாற்ற முடியாது. இல்லை இல்லை அப்படி இல்லைன்னா நான் நடித்ததில் புரியணும் இல்லை அப்படின்னு இருக்காரு. இவர் கடைசியாக ஆச்சாரியாக ஒத்துக்கிட்டு இவர் சீன்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. சீன்லாம் ஷூட் பண்ணி பார்த்தோம், அப்படியே அசந்து போயிட்டாங்க. அந்த படத்துக்கு இதை விட அழகாக காட்சிகளை அமைக்கவே முடியாதுன்னு உங்களுக்கு தோணிருக்கு, அந்தளவுக்கு அற்புதமாக அமைச்சிருந்தார் அவர். ஜெமினி வாசனை பொறுத்தவரைக்கு அவரோட ஏற்பட்ட இன்னொரு முரணை இங்கே சொல்லணும். இந்த மங்கமாசபுரம் படத்தை நடிக்கிறதுக்காக என்எஸ் கிருஷ்ணன் அவருடைய ஒய்ஃப் ரெண்டு பேரும் காரில் வந்திருக்காங்க. அந்த காவலாளி சொல்லியிருக்காரு, சார் இங்கே இறங்கி நீங்கள் நடந்து தான் போகணும், இந்த சங்கிலி வந்து ஒரே ஒரு ஆளுக்காக தான் நாங்கள் திறப்போம், அது எங்கள் முதலாளி எஸ்எஸ் வாசனுக்கு, அவ்வளோதானே தவிர யாரும் காரில் இப்படி போக முடியாது, குறுக்க எல்லாம் நடந்து தான் போகணும். அப்படியா? நடிகை பத்மினியை கதாநாயகியை அறிமுகப்படுத்தினது என்எஸ் கிருஷ்ணன் தானே? நிச்சயமாக அந்த பெருமை என்எஸ் கிருஷ்ணனையே சேரும். பணம் அப்படின்ற திரைப்படத்தில் தான் பத்மினியை கதாநாயகி அறிமுகப்படுத்தினார். ஆனால் அதுக்கு முன்னாடியே சார், எம்ஜிஆர் சிவாஜி என்னதான் பெரிய நட்சத்திரங்களாக இருந்தாலும் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொன்னால் யாருமே தட்ட மாட்டாங்களாமே. எம்ஜிஆர் சிவாஜி மட்டுமா, ஏறக்குறைய மொத்த சினிமா உலகமும் அந்த காலகட்டத்தில் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லணும். அன்னைக்கு காலகட்டத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்எஸ் கிருஷ்ணன் தான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.